Hi friends, in this video, we will see a 100 psychotic hospital. Okay, vanga video kulla polam. Gonjiam Psychotic Hospital. In the hospital, South Korea la da irukku. Most 100 places la in the hospital mukkiyamana da irukku. In the hospital open pannappo normalana oru hospital la da irundirukku. Ana poga poga in the hospital la irundha nariya patient marmamana murayila irakka aarambichirukanga. இதற்கான காரணமா அங்க இருந்த டாக்டர்ஸ்க்கே பைத்தியம் பிடிச்சிருந்தது. அதனால அந்த டாக்டர்ஸ் தான் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ கொல்றதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஹெட் டாக்டர்க்கே மனநிலை சரியில்லைன்னு சொல்லப்படுது. அந்த ஹெட் டாக்டர் தான் கண்டுபிடிச்ச சில மருந்துகள் வேலை செய்யலான்னு செக் பண்றதுக்காக அந்த பேஷண்ட்ஸ்க்கே இந்த மருந்துகளை கொடுத்திருக்காங்க. அந்த மருந்துகள் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி நிறைய பேஷண்ட்ஸ் இதனால இறந்திருக்காங்க. இதனால பயந்து போன அந்த ஹெட் டாக்டர் அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி யுஎஸ்க்கு போயிடுறாரு. ஹெட் டாக்டரே போயிட்டதால அங்க இருந்த மத்த டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது அங்க இருந்த பெட், சோஃபா, துணி அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. 1990ல தான் அந்த ஹாஸ்பிட்டல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்த பேஷண்ட்ஸ் செத்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாவி இருக்குதாம். அந்த பெண்ணாவி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தன்னோட வீடுன்னு சொல்லி அங்க இருந்தவங்களை விரட்டுறதுக்காக ஒவ்வொருத்தரா கொன்னு இருக்குன்னு இந்த ஒரு கதையில சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில பேர் ஆர்வமா அந்த கட்டடத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்க உள்ள போயிருக்காங்க. அங்க போன எல்லாருமே அங்க நிறைய ஆவிகளோட அகோரமான உருவங்கள் தெரியறதாவும் யாரும் அலற சவுண்ட் கேக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. அங்க நிறைய பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. அவங்களும் பேட் வைப்ரேஷனை உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றவங்களுக்கு கை கால்கள் எல்லாத்துலயும் நகை கீறல்கள் காயங்கள் இருந்திருக்கு. அதனால அந்த கட்டடத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டலோட ஃப்ரண்ட்ல சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ஆவி உருவங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த கோஞ்சியம் சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல பேஸ் பண்ணி ஒரு ஹாரர் படம் கூட வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட பேரு கோஞ்சியம் ஹண்ட்ரட் அசைலம். இந்த படம் பாக்குறப்போ ரொம்பவே ரியலா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒவ்வொரு சீனுமே ரொம்பவே பயங்கரமா திகிலா இருக்கும். பேய் படம்னாலே ரொம்பவே திகிலா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இந்த படத்துல கேமராமேனே இல்லை. இந்த படத்துல நடிச்சவங்க தங்களோட கையில ஒரு கேமரா வச்சுதான் படம் ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. அப்படின்னா இந்த படம் எவ்வளவு திகிலா இருக்கும்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த கோஞ்சியம் சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். நன்றி.